ஆசரை அந்த தேடியே சுவந்திரே மறித்து போன அந்த லாசரை அந்த தேடியே சுவந்திரே உங்க வாயின் வார்த்தையா ஒரு ஜீவன் வந்தவே உங்க வாயின் வார்த்தையா ஒரு ஜீவன் வந்தவே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இந்த டிவியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தேவ மக்களையும் ஆளுகை செய்வதாக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட உங்களோடு கூட நான் டிவியிலே பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நேரம் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்று எனக்கு ஆசை உண்டு. ஆனாலும் சமயம் குறைவாக இருக்கிறபடினாலே அதற்கேற்ற பிரகாரமாக நாங்கள் சத்திய வசனத்தை எடுத்து உங்களோடு கூட நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். வேதத்திலே இப்படியாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 12 அதிகாரத்திலே பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் வாழ்கிற சகல மக்களையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருளே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், வேதத்திலே பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த விதமாகவே ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது சொல்கிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. மூன்று காரியங்களை விடு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் ரட்சித்து உன்னை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார் என்று சொன்னால் அவர் விட வேண்டியதை விட சொல்லுகிறார், கடைபிடிக்க வேண்டியதை கடைபிடி சொல்லுகிறார். சிலர் ரட்சிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்பட்ட போது என்ன செய்வார் என்று சொன்னால் பீடி குடிப்பது, லாகுரி வஸ்து செய்வது எல்லாவற்றையும் சற்று நாள் என்ன செய்திருப்பார்கள், அப்படியே விட்டு இருப்பார்கள். அதுக்கு பின்பு அவர்கள் திரும்ப செய்த அதே பாவத்தையும் திரும்ப செய்த தன்னுடைய தீமையான பழக்க வழக்கங்களையும் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர் சொல்வார்கள், ஆண்டவரை நான் நேசித்தேன், ஆண்டவரிடத்திலே வந்தேன், அவர் என்னை அழைத்தார், நான் இந்த கூட்டங்களிலே ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் எனக்கு காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கிறார் என்று சொன்னால் அவனுக்கு ஆசீர்வாதத்தை முழுவதுமாக கொட்டி விடுகிறார். இவனுக்கு இவ்வளோதான் ஆசீர்வாதம் கொடுப்பன்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்படவே கிடையாது. யாரெல்லாம் தெய்வத்தை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தெய்வத்தினிடத்தில் வருகிறார்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் கர்த்தரை பார்க்கும்போது, என்றைக்கு நீ இரட்சிக்கப்பட்டே உனக்குள்ளே தேவன் ஆசீர்வாதத்தை வைத்து விடுகிறார். ஹல்லேலூயா! எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே,
நீர் ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால் உனக்குள்ளாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அதைத்தான் பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை பார்க்கும்போது ஆபிரகாமுடைய தகப்பனார் தேராகு அவர் ஒரு என்ன செய்தார் என்று சொன்னால் விக்கிரங்களை செய்கிறதே மனுஷனாய் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்டவருடைய வயிற்றிலே பிறந்தவரை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கூட யாரெல்லாம் இருக்கிறீர்களோ தெரியவில்லை, உங்களிலே கூட இந்து மார்க்கத்திலே வைராக்கியமாய் இருந்த அநேகரை ஆண்டவர் அழைத்திருப்பார். உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சரி கர்த்தர் உனக்கு அழைப்பை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த அழைப்பை நாம் தெரிந்து கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் இடத்திலே பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பாருங்க, உன்னை ஆசீர்வதித்து உன்னை உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படியே கண்டினியூஸாக பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்கிறான்னு சொன்னாக்கா நம்ம பேரையும் ஆண்டவர் பெருமைப்படுத்துகிறார். அது அநேக பேர் சொல்லுவாங்க, என்னங்க என் பேரெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்கிறார், ஐயா என்றைக்கு நீ தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டாயோ அன்றைக்கே உன்னை உயர்த்தி காண்பிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதுதான் சொல் வேதத்திலே வாசிக்கிறோம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தேவப்பிள்ளையே அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்குள்ளாக என்ன செய்தன்னு சொன்னாக பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளையே உனக்குள்ளாய்தான் உன் குடும்பத்தின் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உனக்குள்ளாய்தான் உன்னுடைய சகோதரர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உனக்குள்ளாக தான் உன் சகோதரி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உனக்குள்ளாக தான் ஏன்பிச்சான் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனை தன் சொந்த இரட்சகராய் நீ பிடித்து கொண்டாயோ அதன் மித்தமாக கர்த்தராகிய தேவன் உன் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன் மந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஒரு தொழிலை நீங்கள் தொடங்கும் போது தொழிலை ஆசீர்வதிக்கிறார். அநேகரை பார்க்கும்போது பிஸ்னஸ் செய்வாங்க, பிசினஸ்ல தோல்வி விட்டுடுவாங்க, மனம் தளர்ந்து போயிடுவாங்க. ஆண்டவர் நேசிதாரன்னு சொன்னால் மூன்று காரியங்களை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே விட சொன்னார்னா விட்டுடணும். எதெல்லாம் உனக்கு ஆண்டவர் விட சொல்கிறாரோ அதை விட்டுடணும். ஆண்டவர் விட சொல்கிறதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னாக்கா நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பாதிலே நடக்கும்போது பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார், பூரணமாய் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்க கூடாமல் இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அவன் செல்வ்லஸ் சீமானாய் மாற்றப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய சனங்களே, இன்றைக்கு நான் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்கெல்லாம் ஆண்டுடைய வேதத்தை நீ சுமந்து நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போவேன், வேதத்தை படிக்கணும். இன்னைக்கு அநேக பேர் வேதம் புரிய மாட்டேது, வேதத்தை சரியாக படிக்கவே தெரியல. இன்றைக்கு அநேகர் நிறைய காரியங்களை பார்க்கும், நிறைய பிஹெச்டி வரைக்கும் பண்ணுறாங்க, ஆனால் தமிழ் பைபிளை படிங்கன்னு சொன்னாக்கா தத்து குத்தலாக பேசுகிறாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த வேத வசனம் மனுஷனை உயர்த்தும். இந்த வேத வசனத்தை நான் சுமந்த போது ஆண்டவர் உலகத்தின் பல பகுதியிலையும் என்னை சுமந்து கொண்டு போய் அநேக ஜனங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிற காரியம் என்னடி சொன்னால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் அழைப்பை கொடுத்தார், அவன் சொன்ன தேசத்துக்கு அவன் போனான். ஒரு காரியம், மூன்று காரியங்களை கர்த்தர் விட சொன்னார், அவன் ரெண்டு காரியங்களை விட்டான், ஒரு காரியத்தை பிடித்து கொண்டான். அது அவன் வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் அந்த லோத்து அவனை விட்டு பிரியும் வரை அவனுடைய போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தது. எத்தனையோ காரியத்திலே பார்க்கும்போது அவன் பலவீனப்பட்டான், சோதனையாக்கப்பட்டான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்கிறேன், விட வேண்டியதை விட்டு ஆண்டவரை கடைபிடித்து நடக்கும்போது கர்த்தராகிய தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மையாய் நடத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே,
இந்த நல்ல வேளைக்காய் துதிக்கிறோம். ஆபிரகாமை நீர் அழைத்த போது அவனுக்குள்ளாய ஆசீர்வாதத்தை வைத்தீரையா. இன்றைக்கு இந்த டிவியின் மூலமாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அழைப்பு பெற்றவர்கள் ஐயா. அவள் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாற்றப்படட்டும். அந்த குடும்பத்தில் திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தில் கர்த்தர் காரியத்தை வாக்கப்படும். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திருக்கிறையா, உம்முடைய கரம் கூட இருப்பதாக. ஆண்டவர் சத்துருவின் போராட்டத்தினாலே பீடிக்கப்பட்டு அந்தகாரத்தின் சக்தியினாலே ஆண்டவர் சிக்குண்டிருக்கிற மக்களை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆக்குகிறேன். ஐ ஹவ் சப்ட் டு பி தி நேம் ஆஃப் ஜீஸ். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் போராட்டங்கள் மாற்றப்படுவதாக. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திருக்கிறையா, உம்மை நேசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தார். இரத்தத்துக்குள்ளாய் மறைத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். கடலூரில் சேவியர்ஸ் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூவில் சிறப்பு பயிற்சி கொடுத்து அதிக மதிப்பெண் பெற வழிவகை செய்கிறோம். நீங்கள் 10ஆம் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் பெற்றிருந்தாலும் எங்களது சேவியர் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேர்ந்து பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூவில் சேர்ந்து படித்தால் உங்களுக்கு ஹாஸ்டல் வசதியுடன் சிறந்த பயிற்சி கொடுத்து பிளஸ் டூவில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற செய்வோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அட்ரஸ் ரெவரண்ட் டாக்டர் எம் ஈஸ்டர் தாஸ், சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 36, நம்பர் 11, ரெட் கிராஸ் ஸ்ட்ரீட், கூடலூர் 607001.